உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவுக்கு விஸ்வாசரங்க பார்த்ததும் ஆத்திரம் தாங்க முடியல. அதான் கோபத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்குது. இப்போ அதை நம்ம என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? ஏற்கனவே ஒரு தடவை அவர் அன்பரசிய பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கிறதால இப்ப நேரா வீட்டுக்கே போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப அங்க போனா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். கடவுளே, அன்பரசு யாருங்கிற உண்மை எந்த காலத்திலயும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா விதி என்னை இப்படி விரட்டி விரட்டி அடிக்குதே. அன்பரசு யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அந்த சிவகாமியும் ராஜவேலுவும் சும்மா இருக்க மாட்டாங்க. அது இவ உயிருக்கே ஆபத்த போயிடுமே. அம்மா, விஸ்வாசர் ஊருக்கு வந்தது எனக்கே தெரியாதுமா. நீ சொல்றத நான் நம்புறேன் அன்பரசி. என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும். உன் கையில அந்த மோதிரத்தை நீ இன்னும் போட்டுட்டு இருக்கிறதாலதான் விஸ்வா தம்பி இன்னும் அந்த நினப்பிலேயே இருக்கு. நான் உன்ன பெத்தவ, எதை செஞ்சாலும் உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். இதை என் அனுபவத்துல சொல்றேன். காணல் நீர் என்னைக்குமே தாகம் தீக்காது. அந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுமா? தயவு செஞ்சு விஸ்வாவை மறந்துருமா. சரிவா, இங்க பகவதி பாட்டி நீ ஊர்ல இருந்து வந்தது தெரிஞ்சதும் உன்னை பார்க்கணும்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிச்சு. நாம போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அது கூட பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். பாவம்மா, வயசான ஜீவன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுது. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர்றதுல என்ன ஆயிட போகுது? வாமா. அன்பரசிக்கே போன் பண்ணி பாப்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.